ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேகியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மேகியே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி தான். அதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படி ஆட் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் மேகி தான் நான் வாங்கியிருக்கேன். 12 ருபீஸ் பேக் மட்டும்தான் இன்னைக்கு போட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. நான் பெரிய டம்ளரில் ஊற்றிருக்கேன். சூப்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணியில் வந்து அதில் இருக்க மேக்கரை வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுறேன். அடுத்தது கரம் மசாலா. உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம், எல்லாமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுருங்க, அப்போ தான் பச்சை வாசனை போகும். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நம்ம நிறையா ஊற்றணுன்னா அந்த மேகியோட மேக்கரில் வந்து உங்களுக்கு உப்பு பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து நூடுல்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. நான் உடைச்சிட்டேன் பேக்கெட்குள்ளேயே வச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் ஆகட்டும் மேகி. இந்த தண்ணியோட கொஞ்சம் நல்லா வந்து மேகி வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது கூட தான் நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நான் முட்டையை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிறேன். யூஸ்வலாக முட்டை நம்ம சேர்க்குறப்ப பெப்பர் போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் பெப்பர் போடுறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பெப்பர் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிவிட்டு வந்து அதில் முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வேகணும் இல்லையா, அதனால் சென்டரில் போடுங்க. இந்த மாதிரி உடச்சி உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து நமக்கு களைஞ்சி போகாது. யூஸ்வலாக கொரியன் சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் தான் வந்து முட்டை ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல முட்டை வெந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ தண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இது கூட லேசாக பெப்பர் திரும்ப போட்டிருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மேகி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.